கோவை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக கற்க விருப்பமா என கேட்கப்பட்ட சம்பவம் நேற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியில் கடந்த 17ஆம் தேதி முதல் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதேபோல் கோவை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பத்தின் 14வது பகுதியில் இந்தியை மூன்றாவது மொழியாக எடுத்துக் கொள்கிறீர்களா அல்லது கைத்தொழில் பாடம் எடுக்க விரும்புகிறீரா என்று கேட்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே நீடிக்கும் என்று தமிழக அரசு கூறி வரக்கூடிய நிலையில் இந்த பள்ளியில் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்க விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் மறைமுகமாக இந்தியை திணிக்க முயற்சி நடைபெறுவதாக கோவை மாநகராட்சி பள்ளியில் விநியோகிக்கப்பட்ட விண்ணப்பத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எச்சரித்துள்ளது. இந்த விண்ணப்பத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், இல்லாவிட்டால் நாளை காலை 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு கோவை மாநகராட்சிக்கு முன் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பிலே முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதே சமயம் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் மாநகராட்சி மீது அவப்பெயர் ஏற்படுத்த முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் ஸ்வரன் குமார் ஜடாவத் எச்சரித்துள்ளார். இது வந்து ஏதோ பழைய பேப்பர் தான் எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கலாம். பட் இப்போ வந்து 2 வருஷமாக இது பண்ணுறதில்லை. இது 3வது கல்வி ஆண்டு அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நம்ம எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டாக எந்த ஸ்கூல்லையும் நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. தவறான தகவல் வந்து யாரும் வந்து பரவி விட்டுறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, இது வந்து நம்ம விசாரிச்சுட்டு ஒருவேளை உள்நோக்கத்தோட மாநகராட்சி கிட்ட பேர் வர மாதிரி அவங்க செயல்படுத்தல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துருவோம். இதனிடையே மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு 3வது மொழி கற்கும் வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாகவும் இனி இந்தி மொழி கற்றுக் கொடுக்கப்படும் என்றால் அதனை வரவேற்பதாகவும் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தெரிவித்தார். மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவியருக்கு இதுவரை 3வது மொழி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியின் மீது இருந்த விரோதம் அது திணிப்பு காரணமாகத்தான். விருப்பத்தோடு பயில்கின்ற எந்த ஒரு மொழியும் யாருமே எதிர்க்க மாட்டார்கள். 2வது, இன்றைய சூழ்நிலையில் இந்த திணிப்பை எதிர்த்தவர்கள் நடத்துகின்ற அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் மும்மொழி கொள்கை, அது மட்டுமல்ல விருப்பப்படுகின்ற மொழி, அதுவும் மட்டுமல்ல இந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது. அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் அத்தனை திமுக காரர்கள் பள்ளிகளிலும் இது பயிற்றுவிக்கப்படுகிறது. அப்ப வசதியானவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கிறது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற மற்ற பள்ளிகளில் ஏதேனும் புகார்கள் உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவையில் உள்ள 84 மாநகராட்சி பள்ளிகளில் தமிழக அரசு பரிந்துரை செய்த இருமொழிக் கொள்கையை பின்பற்றுவதாகவும் தவறான செய்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகராட்சி அறிவித்துள்ளது. புதிதாக வழங்கும் விண்ணப்பங்களில் ஹிந்தி படிக்க விருப்பமா என்ற கேள்வி இடம்பெறாது என மாநகராட்சி உறுதியளித்திருப்பதால் இன்று நடைபெறுவதாக இருந்த போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.